வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூஸ், நான் ஜெயப்பிரகாஷ் பேசுகிறேன். வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூஸ், என் பேர் நிரஞ்சன் ஜெயப்பிரகாஷ். வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூஸ், நான் டுஷன் ஜெயப்பிரகாஷ் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி ஈசன் படத்தில் என்னை பார்த்துருப்பீங்க. இப்போது இன்னொரு படம் பண்ணியிருக்கேன், ஐவராட்டம்னு சொல்லி, அப்பாவும் அண்ணனோட டிஸ்காம் படிச்சுட்டு இருக்கேன். இப்போது சைட் பை சைட் படமும் காலேஜும் போயிட்டுருக்கேன். நிறைய கலந்துரையாடல் உங்கள் கூட பேசணுன்ட்டு ஆசைப்பட்டோம், வந்துட்டோம். நம்ம பையனாக இருக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து வரும்போது நம்ம தகப்ப ஸ்டேட்டஸ்க்கு வரோம். என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன வாழ்த்தனெல்லாம் பண்ணியிருப்போம், அப்போ வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறோமா மைனஸாக இருக்கிறோமா இந்த யோசனைலாம் எப்பயுமே இருக்காது, யாருக்குமே இருக்காது. ஸோ அந்தந்த பருவத்தில் வளர வேண்டிய விஷயம் அது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஃபாதர் ஆனதுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம அனுபவித்ததை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ரீடத்தை நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்தோம்னாக்கா அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும். ஓவராக கட்டுப்பட்டியாகவும் இல்லாமல், இல்லை நம்ம ஏதாவது ஒன்று அனுபவிக்கலங்கிறதுக்காண்டி அது ஓவராக கொடுக்குறதோ இல்லை அது கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறதோ, இதெல்லாமே ஒரு மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்துடும். அவங்கவுங்க வளர்கிறதுக்குண்டான ஸ்பேஸை கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஓவரால் கவனத்தோடு இருக்கிற ஒரு ஃபாதருக்கும் சனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்பயுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட. க்ளோஸ் டு மை ஹார்ட்டுங்கிறத விட என்ன அந்த ஜென்ரேஷன்ட்டு கூட்டு போன படம், அந்த நான் ஒரு ஃபாதராக நடிச்சுட்டு நான் அதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கேன், பட் என்னை ரொம்ப க்ளோஸராக அந்த யங்கர் ஜென்ரேஷன்ட்டு கூட்டு போன படம் வந்து சுசீந்திரன் சார், நான் மகன் அல்ல. அது அந்த படத்துக்கு அப்புறம் என்னோட என்கிட்ட அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்ட்ட ரொம்ப பிரியமாக இருந்தது. ஏன்னா நான் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸுக்கு போகிறேன், வெளியூர் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், அதில் நிறைய பேரை மீட் பண்ணும்போது அவங்க என்ன ஒரு ஆக்டராக பார்த்து ஒதுங்கி நிற்காமல் ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பரை பார்க்குற மாதிரி தான் பார்த்து பேசுவாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சில விஷயங்களை. அந்த படத்தில் நடந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் அவங்களுக்கும் இல்லை ரியல் லைஃப்பில் நடந்திருக்கும், அதெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதுதான் நான் மகனில் வந்து இட் இஸ் வெரி க்ளோசர் டு மை ஹார்ட் ஆஸ் அ ஃபாதர்ஸ் ரோல் வாட் எவர் ஐ ஹவ் டன் இன் ஆல் மை ஃபிலிம்ஸ். அது வந்து நான் மகனில் தான் எனக்கும் அப்படி ஃபுல்லாக. அவர் எப்படி வீட்டில் இருக்கும்போ இருப்பாரோ அப்படியே அங்கே ஸ்க்ரீனில் அப்படியே இருந்தார். நார்மல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்பா பண்ணது, ஏன்னா அந்த ஃபீல் வந்துச்சு அப்பாவோட ப்ராப்பர் ஃபீல் நான் வீட்டில் பார்க்கும்போதுலாம். ஸோ அந்த வாட்ச் தட் மூவி, ஐ த ஃபர்ஸ்ட் மூவி ஐ திங்க் ஐ கட் டியர்ஸ், கண்ணீர் வந்துச்சு கண்ணுன்றது தான். அப்பாவோட கிட்ட நிறையா கற்றுக்கலாம். அப்பா கிட்டே படத்துலேருந்தும் நான் நிறையா கற்றுப்பேன் அப்பா கிட்டேருந்து, அண்ட் அட் வீட்லேயும் நிறையா அப்பா சொல்வார் நீ நான் ஜிம் போகவே மாட்டேன். ஸோ அப்பா இப்போ அப்பப்போ சொல்லினே இருப்பார், நீ ஜிம் போயிட்டு போடா, நீ உன் மூஞ்சி சரியாயிடும், நீ உன் ஃப்ரெஷ்னஸ் தெரியும் உன் மூஞ்சியில் அப்படி சொல்லினே இருப்பார். நான் அப்படியே நான் கண்டுக்காமல் வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றினே இருப்பேன். ஸோ டேட் ரியலி தாட் மீ டு ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் what I'm supposed to do in life and you know move on in life and be successful. Yeah, ella sanjum avanga vande or figure paapanga when the main person in the house adu vande appa. So na vande appa in almost ella aspect um avaru follow try pannite irpen, avaru behavior, avaru yaarukku eppadi pesuradhu ellar kittume amma kuda eppadi behave pannuvaanga. So appa vande enakku oru periya role model, na avaru enna pannalum appadi exact ah follow pannite irpen nan. ஸோ அப்பா வந்து அவர் த வே ட்ரீட்ஸ் பீப்புள், அவருக்கு ஐ திங்க் லைக் அவர் எப்படி பீப்புள் ட்ரீட் பண்ணுவார், அவர் இட் ட்ரீட்ஸ் தம் லைக் ரொம்ப ஜெனியூனாக விதவுட் எனி ஆட்டிடியூட்னோ, ஐ திங்க் லைக் தட் அபவுட். சேஞ்சஸ் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துலையுமே மாறிட்டு இருக்கும்போது அதுக்குண்டான அடாப்டபிலிட்டி தான், பட் ஆனால் ஃபீல் எப்பயுமே மாறாது. எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்வி ரங்காராவ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவர் சிரித்தாக்கா நம்ம சிரிப்போம், அவர் லைட்டாக கலங்கினார்னா நம்ம கலங்குவோம், அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் அங்கே வந்து ஒரு கூட்டு குடும்பம் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபேமிலினாக்கா ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியாக காமிச்சிட்ருப்போம், அதுக்குண்டான கேரக்டர்ஸ் அதெல்லாம் அந்த காலத்தில் அந்த படங்களில் இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாமே மினிஸ்க்யூல் ஆகிடுச்சு,
இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஹீரோ ஹீரோயின்க்குன்னா ஒரு அப்பா அம்மாங்கிறது வந்து ஒரு கேரக்டராக தேவைப்படுது. எல்லா படத்துலையும் ரொம்ப முக்கியமான ரோல்ஸ் அது கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க ஆர்ஃபன் இல்லை அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக மட்டுமே நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. சில படங்கள் ஐ ஆம் லக்கி இனஃப், ரொம்ப நல்ல கேரக்டர்ஸ் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்மளோட கரண்ட் டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம வெளியில் அனுபவிச்சிட்ருக்கோமோ அதே சேஞ்சஸ் தான் நம்ம சினிமாலையும் பார்க்குறோம். இன்றைக்கி சின்ன சின்ன குடும்பம் கூட்டு குடும்பங்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு இல்லையா. அப்போ இங்கே யார் வீட்டிலையாவது ஏன் என் வீட்லேயே கேட்டாலே இவங்களுக்கு சொந்தமே சரியாக தெரியாது, இவங்க அத்தையா மாமாவா என்னன்னாக்கா நம்ம எப்போயோ ஒரு தடவை பார்த்து பழகிற மாதிரி ஆகிடுச்சு. எல்லோரும் ஒரு வேகமான வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த வேகம் தான் இன்றைக்கி சினிமாலேயும் இருக்குது, அந்த வேகம் தான் எல்லாருக்கும் பிடிச்சிட்ருக்கு. அந்த வேகத்தில் எங்கேயாவது கொஞ்சம் நிதானம் பண்ண முடியும்னா நிதானம் பண்ணி அது ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறது தான் எங்களுக்கு கிடைக்கிற கேரக்டர்ஸ். இன்றைக்கி நான் அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டேன், எனக்கு பிடிச்சது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ். ஏன்னா ஜனங்கள்கிட்ட எனக்கு ஒரு நல்ல ரீச், நான் போகிற இடத்துல அவங்க சுரு கொடுக்குற ஃபீட்பேக், கிட்டத்தட்ட அவங்க ஒரு பெரிய நம்பிக்கையாக வேண்டிய பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களை போஸ்டரில் ஓரமாக பார்த்தா கூட படம் பார்க்கணும்னு தோணும் சார் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து என்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கு. இப்போ எனக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணுறேன், பிடிக்கலனாக்கா அது மனசங்கடப்படாமல் அவங்கள்ட்ட நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருக்கணும்னா என்னன்னாக்கா அந்த கேரக்டர் அந்த ஸ்க்ரீனில் என்ன பண்ணுது, சும்மா வந்துட்டு ஓரமாக நின்று போயிட்டுருக்க அந்த இடத்துல ஒரு 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 கேரக்டர் வேணுங்கிறதுக்கு இருந்தாக்கா நான் பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், சார் வேணாம் சார் என்னால் பண்ண முடியாது அதில் எதுவும். ஏன்னா அந்த கேரக்டர் எதுவும் பண்ணல, அஞ்சு நாள் போய் ஷூட் பண்ணலாம், பத்து நாள் ஷூட் பண்ணலாம், பட் அந்த கேரக்டர் ஓவரால் எதுவும் பண்ணல. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அந்த படத்தில் நான் செய்கிற கேரக்டர் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு அது ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். இதில் வந்து தனிப்பட்ட ஒரு தருணம் வந்து ரொம்ப சந்தோஷமான தருணம் இல்லை சங்கடமான தருணம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆல்மோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐ வேக் அப் எவ்ரி மார்னிங் அண்ட் ஐ என்ஜாய் த டே. இது இன்றைக்கின்ல என்னுடைய ஏர்லியர் டேஸ்லேயும் அதே தான். எதையுமே பெருசாக மண்டைக்கு எடுத்துகிட்டு போயிடுறதே இல்லை. பிரச்சனைகள்னாலும் அதுக்கு ரொம்ப கொண்டு போயிட்டு ஓரமாக உட்காந்து முணகிறதும் கிடையாது, அதே நேரத்தில் சந்தோஷம்னா எகிரி குதிக்கிறதும் கிடையாது. ஸோ லைஃப் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி ஃபைன். அண்ட் அவங்களோட சைல்டுஹுட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நான் அதிகம் அந்த பீரியடில் ஸ்பெண்ட் பண்ணல அவங்கள்ட்ட. ஆனால் நான் வந்து அப்போ ப்ரொடக்ஷனுங்கிறதுல இருந்ததுனால எனக்கு வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் குறைவு. ஆனால் அந்த குறைவான நேரம் எனக்கு பிடிச்ச வரைக்கும் நான் சந்தோஷமாக தான் இருந்திருக்கேன். அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவோ ஐயோ நான் அவளை ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய மனக்கவலையில இல்லை. இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா அவங்க பிஸி ஆகிட்டாங்க, அவங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எங்கேயாவது சேர்ந்து உட்கார தருணங்கள் உண்மையிலே பிடிச்ச விஷயம், எங்கேயாவது வெளில போகிறோம் ஒன்றா போகிறோம் அப்படின்னாக்கா. பட் அது எல்லாத்தையும் மீறி நான் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கிளியராக வந்தாகணும், தே ஆர் க்ரோன் அப். ஸோ அவங்களுக்குன்னு உண்டான ஃப்ரீடம், அவங்களுக்குன்னு ஒன்று செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறோம் என்று கேட்பாங்க, என்ன சார் வெக்கேஷன் எங்கேயும் போகலையான்ட்டு. வெக்கேஷன் கூப்பிட்டு போகிற அளவுக்கு பிள்ளைங்க சின்னதாக இல்லைங்க, எல்லாம் வளர்ந்துருச்சிங்க. விட்டாக்கா அவன் அவன் குரூப்போடு தான் வெக்கேஷன் போவான், அந்த லெவலுக்கு இருக்குது. பட் ஸ்டில் அப்படி போகிறது தப்புலாம் கிடையாது, அந்த மாதிரியான எந்த இடத்துக்கும் இப்போ போகல. பட் ஓவராலாக எந்த ஸ்பெசிஃபிக் மொமெண்ட்டும் திஸ் இஸ் மை கிரேட்டஸ்ட் மொமெண்ட் வித் மை சில்ட்ரன் அப்படிங்கிறதுலாம் அதை இவங்க நடித்தப்பையும் சரி, அதில் கிடைச்ச ஒரு பெருமையாகட்டும், இல்லை படிக்கும்போது ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அதெல்லாமே இட் இஸ் ஓகே. இட் இஸ் எ குட் மொமெண்ட்ஸ் இன் லைஃப், அவ்வளோதான். அது ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவான ஒரு தருணம்லாம் கிடையாது. நான் இப்போது ஐவர் ஆட்டமில் வந்து எனக்கு ஒரு ரொம்ப சாஃப்டான கேரக்டராக பண்ணியிருக்கேன், ஒரு வெரி லவ்விங், ஒரு பொண்ணு பின்னாடி லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஒரு ரஃப்பான கேரக்டர் பண்ணுறேன்ட்டு ஒரு ஆசை, ஒரு வெரி ஆரகண்ட், ஒரு ஆங்கிரிகன் கேரக்டர், இல்லை ஈசன் மாதிரி அப்படி ஒன்றும் கொஞ்சம் ரஃப் அந்த மாதிரி. ஆக்சுவலாக அப்பா வந்து ஷி வந்து ரொம்ப நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து அது அந்த அதுக்கு வந்து ஹவ் டு நோ லெட் ஐ கான் லெட் டவுன். இந்த மாதிரி ஃபைட் கிளப் பார்த்துருக்கீங்களா இங்கிலீஷ்? அது வந்து ஆமாம் அந்த மாதிரி ஒரு ரஃப்பான கேரக்டர், இல்லை ஒரு சைக்கோவான கேரக்டர் அது மாதிரி பண்ண பிடிக்கும். இது மாதிரி ஜானி டெப் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு பிடிக்கும். கேரக்டர்ஸ் பற்றி நானும் வீட்டில் உட்காந்து நிறைய படம் பார்ப்பேன் லேப்டாப்பில். ஸோ நிறைய கற்றுப்பேன் ஒரு ஒரு ரியாக்ஷன், வெதர் ஹாலிவுட்டா இல்லை பாலிவுட்டா காலிவுடா, எல்லா படமும் பார்த்துட்டு எல்லா ரியாக்ஷனும் பார்ப்பேன். சரி ஓகே, கேரக்டர்ஸ் பற்றி சொல்லணும்னா நான் இப்போதைக்கு நான் ரீசன்ட்லேயும் ஒரு ரஃப்பான கேரக்டரும் பண்ணியிருக்கேன், இந்த படத்துலேயும் நான் ஒரு ரஃப் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன்.
ஸோ நான் ஒரு காமெடியான ஒரு கேரக்டர் இல்லை ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் நான் ட்ரை பண்ண ஆசைப்பட்றேன். இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் கேரக்டர், லைக் ஒரு ஆக்கியூபேஷனாகவே மாற்றணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், லைக் அ டாக்டர் ஒரு ஒரு சர்ஜன் ஆர் சம்திங் பிக், ஒரு ஏதோ ஒரு பெரிய கேரக்டர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரம் அ நார்மல் ஹியூமன் லைஃப். ஸோ அந்த மாதிரி நான் ஐம் வெயிட்டிங் ஃபார் சம்திங் பிக் லைக் தேட் ஆல்சோ இன் மை லைஃப். ஆமாம் அந்த மாதிரி தான் கேரக்டர் எனக்கு வேணும். ரொம்ப சிம்பிள். இப்போ அவங்க நடிக்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன எந்த லெவலுக்கு வரப்போகிறாங்கலாம் தெரியாது, பட் எது செஞ்சாலுமே ஆனால் ஒரு விஷயம் பிடிச்சி செய்கிறாங்க. இது நான் கம்பல் பண்ணியோ இல்லை நான் யார்ட்டையோ போய் வாய்ப்பு கேட்டோ இவங்களுக்கு வரல. தி ஆர் லக்கி இனஃப் டு கெட். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணது தான் அவனுக்கு வந்து ஈசன் வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா சசிகுமார் சார் எங்கேயோ ஒன்று பார்த்தாரு, பார்த்த இடத்துல அவருக்கு பிடிச்சிருந்துருக்கு, அதுக்கு அவர் ஞாபகம் வந்து கரெக்டாக ஈசன் அப்போ அவனை கூப்பிட்டு அந்த கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய லக் அண்ட் பிரேக் த்ரூ. ஏன்னா சினிமாவுக்காண்டி போராடிட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு நடுவில் அவ்வளோ அழகாக அது என்னால் கிடச்சதுலாம் கிடையாது, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. அதே மாதிரி அப்போ என்ன சொன்னது, பிடிச்சாசை பிடிக்கலன்னா இப்போயே வெளில வந்துடணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம் சினிமாங்கிறது, யாரோட கம்பல்ஷனுக்காண்டியோ இல்லை நம்மளுக்கு இது வேணும் இந்த பேர் வரணும் இந்த மரியாதை வரணுங்கிறதுக்கெல்லாம் செய்கிற வேலையே கிடையாது. அது நம்மளுக்காக பிடிச்சிருந்தால் தான் அது செய்ய முடியும், உண்மையாக இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். அதுதான் இவங்கள்ட்ட சொன்னதும். அண்ட் தேர் ஸோ லக்கி, ஒன்றும் பெருசாக அவங்க சாதிக்கல எதுவுமே இல்லை, பட் தே ஜஸ்ட் காட் அ பிரேக் த்ரூ. இப்போ இந்த ஐவராட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபுட்பால். சிவகங்கை ராம்நாட் சைடில் பார்த்தீங்கன்னா 5 பேர் 6 ஆட்டம் வந்து ரொம்ப பாப்புலரான், அதுக்குன்னே கிரவுண்ட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸில். ஸோ அந்த டைரக்டர் மித்துன் சொல்லும்போது உங்கள் ரெண்டு சன்ஸ் எனக்கு இருந்தால் பெட்டராக இருக்கும் சார், ஏன்னா அதில் ஒரு ஜூனியர் டீம் ஒரு சீனியர் டீம் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுத்துக்குமே ரெண்டு பேருமே செட் ஆவாங்க. அதில் ஒரு பெரிய மனுஷன் கேரக்டரில் ஒன்று தேவைப்படுது, அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஹாப்பி டு ஒர்க் வித் தம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பண்ணுற படத்தில் நானும் பண்ணுறேன் அப்படிங்கிறது. எதுவுமே கிடையாதுங்க, வந்து சொல்கிறவங்க சொல்கிறது இம்ப்ரெசிவாக இருந்தால் தாராளமாக பண்ணலாம், எங்கேயாவது நம்மளை ஈர்க்கணும். அது சும்மா ஒரு படம் பண்ணணும் நம்பர் ஆஃப் கவுண்டில் போயிட்டுருக்கணுங்கிறது வந்து அப்சல்யூட்லி அகெயின்ஸ்ட் இட். அதே மாதிரி இவங்களை கொண்டு போய் நான் பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு புஷ் பண்ணுறதும் கிடையாது. அவனுக்கு டேலண்ட் இருந்ததுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது ரீச் ஆகும். அது எங்கேயோ ரீச் ஆனதுனால தான் அவங்கள்ட்ட வந்து கதை சொல்ல வந்திருக்காங்க, எங்கேயோ ரெண்டு ஃப்ரேமில் பார்த்துருக்குறாங்க. சசி சார் காமிச்சதில் ஒன்றை பிடிச்சிருக்குது, அதே படத்தில் இவன் பண்ண ஏதோ சின்ன ரோல் இருந்தாலும் அது எங்கேயோ ரீச் ஆகிருக்குது. அந்த ரீச் ஆனதுனால தான் அடுத்த டேரக்டர் வந்திருக்கார். ஸோ சொல்கிற விஷயம் எதாவது ஈர்க்கிற மாதிரி இருந்தால் போதும். இவங்க ரெண்டு பேரும் ப்ராமினெண்ட்டாக பண்ணியிருக்க படம் முதல்ல நல்லபடியாக ரீச் ஆச்சுன்னா அடுத்த வர யங்ஸ்டர்ஸ்க்கு கதை சொல்லலான்னு ஒரு தைரியம் வரும். இந்த போய் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லலாம், இல்லை ஜேபி சார் சொல்லலாம், ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்னு அது அடுத்த கட்டமாக இருக்கும். ஸோ ஒன்லி வெயிட்டிங் ஃபார் த பெஸ்ட் ரிசல்ட். இதுக்கு தாராளமாக இன்டர்ஃபியர் ஆவேன், நான் கேட்காம என்ன யாருக்கு கேட்க போகிறாங்க இந்த வீட்டில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்கிட்ட தான் சொல்லணும்ல, அவங்களே கேட்டுட்டு வந்தால் என்கிட்ட ஷேர் பண்ண தான் போகிறாங்க, அவங்க ஒழிச்சிக்கிட்டுலாம் போக போகிறதில்ல. என்னோடய கருத்து கண்டிப்பாக இருக்கும், அது இன்டர்ஃபியரன்ஸுன்னு கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் ஷேர் திங்ஸ் பிட்வீன் அஸ். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறோம், வி டோன்ட் ஹோல்ட் பேக் எனி திங். ஒன்று சொல்லப்போனால் கொஞ்சம் இப்போ சைஸ் மாறிடுச்சு, இல்லைனாக்கா அவன் டிஷர்ட் என்கிட்ட இருக்கும் என்னது எங்கே, ஏன்னா தோலுக்கு மேலே வளர்ந்தாச்சு அண்ட் வி ஆர் ஸ்டில் க்ரோயிங். அண்ட் அதில் அதுக்கு பேர் இன்டர்ஃபியரன்ஸே கிடையாது. ஃபாதர்ஸ் டேக்கு நான் என்னங்க விஷயம் சொல்ல போகிறேன், வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறது, ஜெனியாக இருந்துட்டு போங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போங்க, அப்பா பிள்ளைங்கள்ட்டும் பிள்ளைகள் அப்பாக்கிட்டையும் கொஞ்சம் ஓப்பனாக இருந்துட்டு போயிட்டால் பிரச்சனையே கிடையாது. ஒரு ஒரு நாளும் சந்தோஷமான நாளாகவே இருக்கும். சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், நான் சரியாக நம்ம அப்பாவை கவனிக்கவே இல்லையோ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நிறைய பேருக்கு என் வயசில் உள்ளவங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும். நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் உள்ளவங்க எங்கள் ஃபாதர்ட்ட மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா மரியாதை இருக்கும், ஒரு பயம் கலந்த மரியாதை, ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இப்போது அடுத்த ஜென்ரேஷன் என் பசங்கள்கிட்ட என்கிட்ட அது இருக்காது, ஏன்னா அந்த ஃப்ரீடம் ஓப்பன் அவுட் ஆகிட்டே இருக்குது. பட் எது மாறினாலும் அந்த பிரியமும் மரியாதையும் இருந்துக்கிட்டு இருந்தாக்கா ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கும்.